வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ரக் டிரைவிங் லைசன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ. என்னுடைய வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ ட்ரக் டிரைவிங் லைசன்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ட்ரக் டிரைவிங் லைசன்ஸ் கனடாவில் வந்து ட்ரக் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா G1, G2 அண்ட் G அப்படின்ட்டு இருக்குது. அதில் G1 வந்து உங்களுக்கு எக்ஸாம். அதை நான் என்னுடைய பழைய வீடியோவிலே உங்களுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். G1னா என்ன, G2னா என்ன, G னா என்னென்னு. ஸோ இப்போ G2 எழுதாமல் நீங்கள் டைரெக்டாக G போகணுன்னாலும் உங்களால் பண்ண முடியும். இப்போ உங்கள்கிட்ட இந்தியா டிரைவிங் லைசன்ஸோ இல்லை உங்கள் ஹோம் கண்ட்ரியோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து G2 வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஜி லைசன்ஸ்க்கு போயிடலாம். அதாவது ஜிக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து டிரைவிங் டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதனால் G2க்கு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அது ஒரு இது இருக்குது. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அப்ஸ்ட்ராக்ட் லெட்டர் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் G2 போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஜி போக முடியும். G2 போயிட்டு நீங்கள் ஜி போகணும் அப்படின்னா அது ஜிக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து 1 இயர் வெயிட் பண்ணணும். அப்போ வெயிட் பண்ணால் தான் அது ஜியே நீங்கள் உங்களால் அது போக முடியும். ஸோ ஜியும் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரக் டிரைவிங். ட்ரக் டிரைவிங்க்கு வந்து AZ அப்படின்னு சொல்லி ரெண்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஜெட் அப்படின்னா வந்து ஏர் பிரேக் சிஸ்டம். இந்த ட்ரக்கு வந்து ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஏர் பிரேக் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ வண்டியில் இருக்கிற ஏர் பிரேக் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவாக வந்து படிச்சிருக்கணும். அதுக்கான கிளாஸஸும் வந்து எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அது கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது இந்த ஜெட் அப்படிங்கிறது. ஏங்கிறது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெஸ்ட். அதாவது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா, எப்படி ஹைவேயில் ஓட்டணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜெட்டுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து நீங்கள் கிளாஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் வருவார். அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்தனும் உங்கள்கிட்ட அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அது எல்லாமே வந்து உங்களுடைய டிரைவிங், நீங்கள் போகிற டிரைவிங் ஸ்கூல்லேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க டிரைவிங் ஸ்கூலில் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ரக் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ட்ரக்கு வந்து உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரக்கு அதாவது லைசன்ஸ் எடுத்துட்டாலே நீங்கள் ஓட்டுறதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து நான் கனடாவுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கனடாவுக்கு போகணும் அப்படின்னா வந்து இமிக்ரேஷன்ஸில் வந்து மொத்தம் வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் ஒர்க் பர்மிட்டில் வழியாக போகலாம், இன்னொன்று PR பர்மனெண்ட் ரெசிடென்ஸில் போகலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் விசாவில் போகலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பௌஸ் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸ்பௌஸோட ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அங்கே வந்து PR ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பௌஸில் ஸ்பான்சர்ஷிப் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே வேலை செய்கிறாரு இல்லை உங்கள் ஒய்ஃப் அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பௌஸில் ஸ்பான்சர்ஷிப் எடுக்க முடியும். அப்படி எடுக்க இருக்கும்போது PR-ல இருக்கவங்க ஸ்பான்சர்ஷிப் எடுத்தாங்கன்னா டைரெக்டாகவே PR கிடைச்சிரும். இப்போது ஒர்க் பர்மிட்டில் இருக்கவங்க ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். ஸோ அதுமாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் படிப்பாங்க. ஸோ படிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஸ்பௌஸுக்கு வந்து விசா எடுக்க முடியும். அவங்களும் விசா எடுத்தாங்க ஓப்பன் ஒர்க் பர்மிட் விசா வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய கனடா நம்பரும் என்னுடைய இந்தியா நம்பரும் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் எந்த இமிக்ரேஷன் டவுட்டுனாலும் இமிக்ரேஷன் பற்றி எந்த டவுட்டுனாலும் என்னை வந்து டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நானும் வந்து இமிக்ரேஷன் அசிஸ்டன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே? ஸோ எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்கள், இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க, எதுனாலும் ஓகே. எனி டைம் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன், நோ ப்ராப்ளம். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன். ஓகே? ஸோ என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட்னாலும் ஃபீல் ஃப்ரீ to
டாக் டு மீ. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ வணக்கம், நான் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா என்ன டவுட்னாலும் அதை கிளியர் பண்ணுறேன். நன்றி.